அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையினுடைய பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாட்டிலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு சூழலே, கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து நடைபெற்ற ஒரு சூழலே, அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு மஹிந்த ராஜபக்சவை தாங்கள் கொண்டு வந்த அந்த யுத்தத்தை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும், அதேபோன்று இந்த யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு நாட்டுக்கு ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்ட ஒரு நிலையிலே, அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுபிடிப்புகள் காரணமாக ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனை உருவாகியிருந்த ஒரு சூழலே, அதையும் ஒரு கோட்டாபய ராஜபக்சவை தாங்கள் கொண்டு வந்த ஒரு தலைமை பதவிக்கு கொண்டு வந்ததன் மூலம் அந்த தேசிய பாதுகாப்பு பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தினதாகும். இப்பொழுது நாட்டிலே ஒரு பொருளாதார யுத்தம் நடைபெற்று கொண்டு இருப்பதாகும். அந்த பொருளாதார யுத்தத்தை சரியான வகையில் கையாளுவதற்கு தங்களால் மட்டும்தான் ஒரு சரியான ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து இந்த பொருளாதார யுத்தத்தை வெற்றிகரமாக கையாளலாம் என்ற துணிப்பட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையினுடைய செயலாளர் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் கருத்து தெரிவித்திருக்கிறார். இப்போ இந்த தேசிய பாதுகாப்பு பிரச்சனை சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் இன்றைக்கு நன்றாக தெரியும். இந்த தேசிய பாதுகாப்பு பிரச்சனையை உருவாக்கினதிலேயே இதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையினுடைய பின்னணி இருக்கின்றதுன்ற விடயம், கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அவர்களாகவே இணைந்து உருவாக்கின ஒரு விடயம்தான் இந்த தேசிய பாதுகாப்பு பிரச்சனைன்றது வந்து இன்றைக்கு அம்பலமாகி வந்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரிந்தோட விடயமாக இருக்கின்றது. அதேபோன்று இந்த பொருளாதார வீழ்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் கணக்க சொல்ல தேவையில்லை. இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டே வந்து மிக தெளிவாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு, இந்த நாடு வங்குரோத்த நிலைமைக்கு கொண்டு போவதற்கு மூல காரணமே இதே பொதுஜன பெருமுனையில் இருக்கக்கூடிய இந்த கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நிவாட் கப்ரால் போன்ற கணிசமான ஆக்களுடைய பெயர் பட்டியலையும் வந்து வெளியிட்டு ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றமே வழங்கியிருக்கின்றது. அப்போ என்ன இதில் வந்து என்ன வழியாகிறதுண்டா, பொதுஜன பெருமுனை வந்து தங்களுடைய வேட்பாளரை வெல்ல பண்ணுறதுக்கு தாங்களே ஒரு நிலைமை ஒன்றை உருவாக்கி தேசிய பாதுகாப்பு பிரச்சனை என்றதை வந்து தாங்களே உருவாக்கி, அதே போன்று இந்த பொருளாதார பிரச்சனையும் வந்து தாங்கள் தான் வீழ்த்து அழித்ததை நாட்டினுடைய பொருளாதாரத்தை, அப்படியாக இருந்தால் அதை தாங்களே உருவாக்கி போட்டு இப்போ அதே பிரச்சனையை காட்டி போட்டு உலகத்துக்கும் நாட்டுக்கும் வந்து சொல்ல பார்க்குற வந்து இது தாங்கள் தான் அதை தீர்க்கலாம், அதைத்தான் நீங்கள் சொல்ல வரீனும் அதாவே சொல்ல ஒப்புக்கொள்கிறாங்க இல்லை. ஆனால் உண்மையிலே அதுதான் நடக்குது. இங்கே யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட
சமாதான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து அந்த சமாதானத்தை முற்றுமுறுதாக குழப்பினதை வந்து இந்த ராஜபக்ச தரப்பு, இந்த ராஜபக்ச தரப்பு அவைதான் எப்படி என்றாலும் வந்து ஒரு யுத்தத்துக்கு போகணும்னு விரும்பி ஏற்கனவே பெரசுத்து பேச்சுவார்த்தை நடைபெற்று சமாதான முயற்சிகள் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று இருந்து அதை எல்லாத்தையும் கிழித்தெறிஞ்சு ஒரு இனப்படுகொலையை செய்து தான் இறுதியில் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகும் கூட அவே தான் இன்றைக்கு குற்றவாளி கூட்டத்தில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். இந்த ராஜபக்ச தரப்பு நாட்டின் தேசிய பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லிப்போட்டு இன்றைக்கு அவே தான் குற்றவாளி கூட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறான். அவே தான் அந்த உயிர்த்து ஞாயிறு குண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் இருக்கிறதாக வந்து இன்றைக்கு நிரூபணமாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கும் இதே தரப்பு தானது நாட்டினுடைய உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்படிப்பட்ட இந்த வீழ்ச்சிக்கு காரணமாகினா தரப்பே இந்த வீழ்ச்சிக்கு இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்த போயினோம்னு சொல்கிறது நினைக்கிறேன் ஒரு அடி முட்டாளுக்கு கூட மோசமான ஒரு தரப்பு தான். அதை இனியும் நம்புறதுக்கு தயாராக இருப்பினம், இனியும் நம்புறதுக்கு தயாராக இருப்பினம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இனியும் இந்த நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட கற்பனை கதைகளை நம்பி விலை போகிறதுக்கு தயார் இல்லை என்றது தான் இந்த அறகலே ஊடாக வந்து அந்த மக்கள் வெளிக்காட்டின, தெற்கு மக்கள் வெளிக்காட்டின ஒரு விடயம். வடகிழக்கை பொறுத்தவரையிலே இந்த ராஜபக்ச தரப்பு ஏறன்றதை வந்து வடகிழக்கு மக்கள் ஆரம்பத்திலிருந்து விளங்கி கொண்ட ஒரு தரப்பு. இப்போ வடகிழக்கு மக்கள் வந்து இந்த கற்பனை கதைகளுக்கு வந்து விலை போகவே போகிறது இல்லைன்றது வந்து உறுதி. தெற்கில் இருக்கிற மக்கள் தான் கண்ணை துறக்க வேண்டும். ஆனால் தெற்கில் இருக்கிற மக்களும் நான் குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியிலே நடைபெற்ற இந்த மூன்று விடயங்கள்லையும் நல்ல வடிவாக வந்து பாடங்களை கற்றுக்கொண்டு இன்றைக்கு அனுபவப்பட்டு தெளிவடைந்திருப்பிடம் என்றதில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் சொல்லுகின்றோம், இனியும் இந்த தரப்பு இந்த நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு முடியாது. இந்த தரப்போட சம்பந்தப்பட்டு இந்த தரப்பினுடைய தயவிலே இருக்க போகிற எவரும் இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை என்றதையும் வந்து நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இப்போ தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வந்து இதே ராஜபக்ச தரப்பு தான் பல்வேறு கோணத்தில் வந்து இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு வலயங்களில் இருந்து பாதுகாப்பாக வந்து வெளியில் எடுப்பதற்கு வந்து வெள்ளை கொடியை காட்டி வெளி வந்தால் காணும் என்ற கருத்தை வந்து பிறப்பினது. இதே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கு, இதே கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருக்கு, இதே பெசில் ராஜபக்ச நேரடியாக வந்து பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு இருக்க தான் அந்த வெள்ள கொடியை காட்டி வந்து அந்த மக்கள் பாதுகாப்பாக வந்து வெளியில் வரலாம் என்ற வாக்குறுதிகள் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த வெள்ளகொடி விஷயங்களில் வந்து எந்தளவுக்கு மோசமாக இந்த இராணுவமும் இந்த அரச தரப்பும் வந்து நடந்து கொண்டது வந்து இன்றைக்கு அம்பலமாக இருக்கின்றது. வெள்ளகொடியை காட்டி கொண்டு வந்த தரப்புகளைத்தான் குறிவச்சு வந்து அழிச்சிருக்கிறான். சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை முற்றுமுறதாக மீறி இன்றைக்கு வந்து போர்க்குற்றவாளிகளாக வந்து இதே தரப்புகள் தான் இன்றைக்கு வந்து உலகத்தால் வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறான். அவை எந்தளவு தூரத்துக்கு இவர்கள் போடுகின்ற கணக்குகள், தாங்கள் வெல்லலாம், தாங்கள் அதை தாண்டி எல்லாரையும் ஏமாத்தி அதை தாண்டி கொண்டு போகலாம் என்று நினைக்கிற அந்த விடயங்கள் அதே தரப்பை குற்றவாளி கூட்டில் வந்து நிறுத்தும் என்றது நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சம்பவமே காணும் காட்டுறதுக்கு. இப்போ தெற்கில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த உண்மைகளை விளங்கி கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும்.
ஏனால் உண்மையிலே வந்து இதில் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறது வந்து தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்குரிய ஆபத்து இருக்கிற வந்து தென்னிலங்கை மக்கள் வடகிழக்கு மக்கள் இல்லை மலக்கிழக்கு மக்கள் வந்து கடைசி வரைக்கும் இனியும் இந்த ஸ்ரீலங்கா பொது பெருமையுடைய கதைகளை வந்து நம்புறதுக்கு தயாரில்லைன்னடா நம்பவே இல்லை. ஆரம்பத்திலிருந்து நம்ப ஒரு தரப்பாக வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதுக்காகத்தான் எங்களுக்கு இனாளிப்பு. ஆனால் சிங்கள மக்கள் நம்பி நம்பி ஏமாந்து இருக்கிற இடத்துல வந்து அந்த ஏமாற்றத்தை இன்னும் ஒரு தடவை செய்யலாம்ன்ற நம்பிக்கையில் தான் இவை இருக்கிறோம். இவை மட்டுமில்லை, பொது பெருமனுன்றதை மட்டுமில்லை, பொது பெருமனுடன் இணைந்து பயணிக்கிற தரப்புகள் இன்றைக்கு கூட இணைந்து பயணிக்கிற தரப்புகள் வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழித்த தரப்பை பாதுகாத்து கொண்டிருக்கிறதன்றதையும் தான் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதை தொகுத்து பார்க்கின்ற பொழுது இனியும் ஏமாற முடியாத நிலையில் தெற்கும் வந்திருக்கிறன்றது தான் எங்களுடைய அபிப்பிராயமாக இருக்குது.